லக்ஷ்மி, எனக்கு வேலை போச்சு. அப்ப நீ தான் என் கூட இருந்த. அதுக்கப்புறம் கடன் உடனப்பட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். பிசினஸ் உடைச்சு போச்சு. அப்பவும் நீ தான் என் கூட இருந்த. ஒரு நாள் ஒரு திருடன் வீட்டுல திருட வந்தான். அப்ப என்ன சுட்டான். அப்பவும் நீ தான் என் கூட இருந்த. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மேல ஒருத்த கேஸ் போட்டு இருந்த வீடும் கைவிட்டு போயிடுச்சு. அப்பவும் நீ தான் கூட இருந்த. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நான் கோமால விழுந்துட்டேன். அப்பவும் நீ தான் கூட இருந்த. அப்புறம் நம்ம இருந்த வீடு எரிஞ்சு போச்சு. அப்பவும் நீ தான் கூட இருந்த. என் உடம்பு வேற கெட்டு போச்சு. இருந்ததெல்லாம் போச்சு. அப்பவும் நீ தான் என் கூட இருக்கிற. இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க. சனியும் பிடிச்சவளே எல்லாம் உன்னாதாண்டி. நீ இருக்கிறதா தான் மாறியாச்சு. ராசி இல்லாதவடி நீ. ஒயிடி அப்பதாண்டி நான் நல்லா இருப்பேன். சனிய எங்க இருந்தா வந்தோடி எனக்கு. சனியும் பிடிச்சவளே வெச்சாம்பா லட்சுமி உனக்கு ஒரு பேரு சனிய. ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. ஏங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க. மாத்திரை போடுங்க. அது கொடுத்து ஒழி. மாத்திரை கொடுத்து ஒழி. ஒழியே தானே போறேன். இந்தாங்க. இப்ப கொடுத்த நீ மாத்திரை அது சளி மாத்திரை இல்ல, சைனைடு மாத்திரை. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதை முடிஞ்சிடும். என்னையா ராசி இல்லாதவனு சொன்ன? இப்ப நீ சாக போற. இப்பவும் நான் தான் உன் கூட இருக்கேன். உங்களுக்கு ரோஜா தமிழ் டிவி மூலமா வர செய்திகள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறதையும் எங்க கூட ஷேர் பண்ணலாம். முக்கியமா ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.